இதோ பாய்த்தலவனை தூக்கிட்டு ஓடுறனே, நான் தான் கதிர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேமா வீட்டில் காலையில் தூங்கிட்டு எடுக்காமல் விட்ட பாய்த்தலவாணி தான் போய் திருடுறேன். பாய்த்தலவாணி திருடுறேன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்டான அந்த கதையை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதுதான் அடைச்சி எட்டாம் நம்பர் காலனி. என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம், இருவிழி பார்வை விளக்குதல் ஏற்றும், பெண்மையின் மாயம் ரகசியம் பேசும், அடைமழை வந்தால் கூட என்ன செய்யும். ஓபனிங் சீன், பாகலட்சுமி ஸ்கிரிப்ட், ரித்திகா மற்றும் விஷால். விஷால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரித்திகாவிடம் வந்து எதுக்கு என்னை கூப்பிட்டா என்று கேட்பது, பதிலுக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் கூப்பிட்டேன் என்று சொல்வது. மேடம், நீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓபனிங்ல ஸ்கோர் பண்றதா நினைச்சு ஆடியன்ஸ் போர் பண்றீங்களே, அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, என்ன இவ்வளவு லோக்கலா பேசுறீங்க? இதுக்கு தான் என் ஃபாதர் கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லோக்கல் காலனியில் வீடு பார்க்காதீங்கன்னு. இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களோட பார்க்க வேண்டியது பேச வேண்டியது இருக்கு. நம்ம லோக்கலா. ரித்திகா, தண்ணி கூட வந்துச்சு, இலவச தண்ணி கீழே வா. அதோ வரேன்மா, வந்துட்டேன் வந்துட்டேன். ஏய், நான் தான் பண்ணேன். ரவி கிருஷ்ணா ஸ்மைல். என்னையே அசிங்கப்படுத்துறியா? இப்போ நான் உன்னை எப்படி கலாய்க்கிறேன் பாரு. ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரா கதிர். சோழ கதிரா நெற்கதிரா? இந்த காமெடிலாம் போய் சீரியல்ல பண்ணாத. நீ நல்லா காமெடி பண்ற தப்பா புரிஞ்சுட்டு உன்னை காமெடி ஆர்டிஸ்ட் கூட யாராவது பேர் பண்ணி அவன் லைஃப் டாரா கீச்சிருவாங்க. தண்டசோறு தண்டசோறு, வேலை வெட்டிக்கு போறதுல சாப்பிட்ற டைம் கூட கரெக்டா வந்துரு. நைனா, நீ அப்பான் ரெஜிஸ்டர் பண்ணியா? ஹலோ அங்கிள். வாமா வாமா. ஹலோ அங்கிள், ஹாய். நாங்க பக்கத்து ஃப்ளாட்ல குடி வந்திருக்கோம் புதுசா. பரவாயில்லமா, உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. ஓகே அங்கிள். பேர் என்ன? அங்கிள் அனிதா. அனிதா, அடடடா, நல்ல பேர். வீடு எங்க? வீடு இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கேன் ஃப்ளாட்ல. எந்த ஃப்ளாட்? 7G. என்ன டோர் நம்பர்? நம்பர் 12 அங்கிள். என்ன வாட்ஸ்அப் நம்பர் அங்கிள்? டேய், நீ அப்பா கேரக்டர் தான் பண்ற, தப்பான கேரக்டர் பண்ணல. தண்டசோர் தண்ட சாப்ற. சாரிப்பா. எங்கம்மா நீ வேலை பண்ற? அங்கிள், நான் விஜய் டிவில வர்க் பண்றேன் அங்கிள். இந்த கழுதையும் அங்க தான் வேலை பண்றேன்னு சொல்லுது. டேய், நீ விஜய் டிவி தானடா? ஆமாப்பா. வாரத்துல எத்தனை நாள் உனக்கு ஷூட்டிங் இருக்கும்? அங்கிள், எனக்கு 6 டேஸ் எனக்கு ஷூட்டிங் இருக்கும் அங்கிள். வாரத்துல ஒரு நாள் தான் ஷூட்டிங் போறான், அதுவும் அந்த ஷோக்கு ரேட்டிங் வர மாட்டேங்குது. பின்ன என்னப்பா பண்றது? ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு ஷோ போடும்போது எல்லாம் கறி எடுக்க கிளம்பிடுறாங்க, எப்படி டிவி பாப்பாங்க? நீ கறிய சாப்பிடுற, கறிய சாப்பிடுற. சாரிப்பா. அப்புறம் பேமெண்ட்ல எப்படிமா ஒரு நாளைக்கு? அங்கிள், எனக்கு 40,000 கொடுப்பாங்க அங்கிள். 40? ஆமா அங்கிள். தண்டசோறு தண்டசோறு, உனக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? டிடிஎஸ் புடிச்சிட்டு 1900 பிளஸ் ஆட்டோ கன்வின்ஸ். 20,000 வாங்குற அவங்களுக்கு அவங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி தராங்க, 1900 கொடுக்குற எங்களுக்கு எங்களை ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லி சாவடிக்கிறாங்கப்பா. சரி, போன வாரம் சிஆர்கேல என்ன மார்க் வாங்கினேன்? 22ப்பா. இந்த வாரம் நீ கேமியோ வந்துட்டல, அதுவாது வாங்கணும்னு தெரியலப்பா. ஐயோ, இல்ல நீங்க ஏதோ சண்டை போடுற மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன், எனக்கு ஒரு கடை திறந்து விழா. நான் கேஷுவலா இப்படி தான் பேசிக்குமா? அப்படிங்களா? இல்ல, நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு கடை திறப்பு விழா போக வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன் அங்கிள். ஆஹா, பாத்தியாடா, தண்டச்சோறு விட்டீங்க. தண்டச்சோறு தண்டச்சோறு. அந்த பிள்ளை கடை திறப்பு விழாக்கு போகுது, அட்லீஸ்ட் அதுக்கு கோஆர்டினேட்டரா இருந்து கமிஷனாச்சு வாங்கலாம்ல. அப்பா, இப்ப நான் எப்படி வாங்குறேன் பாரு. மேடம், 19-ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன் நினைக்கிறேன். கடை திறக்கணும் வரீங்களா? என்ன கடை திறக்கணும்? எங்க ஏரியால ஒரு சாக்கடை திறக்கணும். ஹலோ சார், என்னதுக்கு வர சொன்னீங்க? விஜய் டிவில புதுசா ஒரு காமெடி ஷோ ஆரம்பிக்கிறோம். அப்படியா சார்? ஷோ மட்டும் தானே புதுசா இருக்கும், காமெடி எல்லாம் பழசா தானே இருக்கும். மேடம், என்ன பெரிய கோவை சொல்லலாம், கொஞ்சா போனா கோல்டு மெடல் வாங்கி குடிச்சிட்டீங்களா சார்? எப்ப பார்த்தா இப்படி விளையாட்டா பேசுறது உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. சொல்லுங்க சார், நான் இப்ப என்ன பண்ணணும், எப்படி அந்த ஷோ பண்ணணும்? ஏமா, காமெடி அடிச்சு சீரியல் அடிச்சு சேர்த்து விட போறோமா? அந்த ஷோக்கு பேரிங் பண்ற முறைக்கு தான் வர சொன்னேன். நேரா போயிட்டு ஜல்லட இருக்கு பாரு. இருக்கு சார். அதுல மேல பாத்து சைடுல யாராவது வரும்போது ஜல்லடக்குள்ள யார் தெரியறாங்களோ அவங்க தான் உனக்கு பேரு. சார், பேரிங் ரொம்ப புதுவிதமா இருக்கே சார். பேரிங் எல்லாம் புதுவிதமா தான் இருக்கும். அப்ப ஷோ ஒரு விதமா இருக்கும், போ போ பாரு சார். ஓகே சார். ஐயோ கடவுளே,
விஜய் டிவியில் முத முறையாக ஒரு காமெடி ஷோ கிடச்சிருக்கு. எனக்கு நல்ல காமெடி லெஜன்ஸ் டிஎஸ்கே இல்லைனா நம்ம வந்து ராமரண் இல்லைனா ஜெயச்சந்திரன் வினோத் பாபு இவங்களை யாராவது எனக்கு கிடைக்கணும். இவங்களை தான் பேரிங்காக வரணும். என்ன பண்ணுறது, அவங்களே கிடைக்கணும். கடவுளே கடவுளே கடவுளே. ஏய் ராமரண், கிரிக்கெட்லாம் இங்கே விளையாடாதீங்கடா. பழக்கம் பாடு. சீரியலில் நடிக்க பிடிக்கவில்லை, காமெடியனுக்கு பெருசா சம்பளமில்லை, ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிக்க இந்த ஷோ சீரியலில் இல்லவே இல்லை. இது பலருக்கு புரியவில்லை, இந்த ஷோ சீரியல் இல்லை. இது பலருக்கு புரியவில்லை. காலையில எழுந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கும் வழிகள் தெரியவில்லை, ஸ்கிரிப்டை படித்து நடித்து கூட காமெடி என்பதே வரவே இல்லை. ஒரு முறை சீரியலை பார்த்து விட்டால் மறுமுறை பார்க்கவே சகிக்கவில்லை, ஒரு முறை காமெடி ஷோ பார்த்து விட்டால் பல முறை பார்த்துமே சலிக்கவில்லை. சீரியலில் நடிக்க என்ன கதிர் பண்ணிட்டு இருக்க? ஒரு காமெடி ஷோல டான்ஸ் பண்ற, பாட்டு பாடுற. அனிதா, இப்ப டான்ஸ் ஷோல பாட்டு ஷோல மட்டும் காமெடி பண்ணா ஏத்துக்கிறீங்க, காமெடி ஷோல டான்ஸ் பாட்டு பாடா ஏத்துக்க மாட்டீங்களா? இங்கே பாரு, என்னதான் நிறைய குளிப்பாடு நடு வீட்டில் வச்சாலும் அது மனுஷனாக முடியாது. அதே மாதிரி தான், என்னதான் சீரியல் ஆர்டிஸ்ட் கூட காமெடி ஆர்டிஸ்ட்ல பேராக்கினாலும் அது காமெடி ஆகாது அனிதா. இங்க பாரு கதிர், ஃபைனலா நீ என்ன சொல்ற? நீ சீரியல் நடிக்க வரியா வர மாட்டியா? நான் வர மாட்டேன் அனிதா. ஏன் இப்படி சொல்ற? ஏய் சீரியல்னா உனக்கு புரியல, நீ தான் தப்பா பண்ணன்னு வையேன். இவருக்கு பதில் இவரு இந்த சம்பள கவர்னு அமிச்சிருவாங்க. ஆனா காமெடியன்ஸுக்கு அப்படி கிடையாது அனிதா, இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. ராமர்னா ராமர் மட்டும்தான், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. டிஎஸ்கேனா டிஎஸ்கே மட்டும்தான், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. வினோத் பாபுனா வினோத் பாபு மட்டும்தான், ஜெயச்சந்திரனா ஜெயச்சந்திரன் மட்டும்தான், அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது அனிதா. காமெடினாலே மஜாக்கா மாலே ராகி மால்ட்டு பால் அனிதா. கதை நான் சொல்றதை கேளு, நீ என் கூட வா, உனக்கு சீல் வாங்கி தரேன், வா நான் சொல்றதை கேளு. ஐயோ அனிதா, ஏன் கூட்டு வர? 5 வருடங்களுக்கு பிறகு எங்க சீரியல் ஆர்டிஸ்டா போனனா சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்க்க டோக்கன் போட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காரன்னு பாக்குறீங்களா? என் கூட இருந்து இதே ஒரு பொண்ணு, அது பேச்சை கேட்டு சீரியலுக்கு போனேன். எனக்கும் சீரியல் வாய்ப்பு வந்துச்சு. என்ன சீரியல்னு கேட்குறீங்களா? காவால கல் கைத்தோரம் சொல்லுன்னு ஒரு சீரியல். 10 நல்லா போச்சு, அதுக்கப்புறம் டிஆர்பி இல்லைன்னு அந்த சீரியல் சேனலை விட்டு வெளில போச்சு. சரி திருப்பி காமெடி ஷோக்கு வரலான்னு பார்த்தா 9 ஆக்டே 52 வரைக்கும் ஈத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காரணம் சீரியல் போனதுனால. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணணும். இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. என் ஸ்டைலில் சொல்லணும்னா தட்டில் சோத்த போட்டால் தின்னணும், நமக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான் பண்ணணும். இப்படிக்கு கதிர்,